Steed, India's first chainless bicycles. No chain, no pain, and no strain. It's all gain. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ முன் இன்று ஆஜராகிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். நாளை டெல்லி சட்டமன்றத்தின் சிறப்பு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு. அகழாய்வில் கண்டெடுக்கப்படும் பொருட்களின் நிறம் கருப்பு சிவப்பாக இருப்பதால் அவற்றை ஏற்க சிலருக்கு மனமில்லை. இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழகத்தில் இருந்துதான் எழுத வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். பேசி பேசியே தன்னை அண்ணாமலை முன்னிலைப்படுத்துவதாக அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் கருத்து. முதிர்ந்த அரசியல்வாதிகள் பற்றி மட்டுமே கேள்வி கேளுங்கள் என செய்தியாளர்களிடம் வலியுறுத்தல். இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் மெட்ரோ ரயில் முதற்கட்ட பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் தவறு நடக்கவில்லை. ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் 200 கோடி ரூபாய் கையூட்டு வழங்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் மெட்ரோ ரயில் நிறுவனம் விளக்கம். ஊழல் விவகாரத்தில் நண்பர்கள் எதிரிகள் என்றெல்லாம் பார்க்க முடியாது. அனைத்து அரசியல் கட்சிகளுமே பகையாளிகள்தான் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இதுல வந்து நண்பர்கள் எதிரிகள்லாம் பாக்கலீங்கன்னா ஊழல்னு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நீங்க பேசினீங்கன்னா மட்டும்தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லோருமே பகையாளிகள் தான். யாரு ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பகையாளி தான் பார்க்கும்போது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக சட்டப்பேரவை தொகுதி பார்வையாளர்களுடன் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை. பூத் கமிட்டி அமைக்கும் பணியை விரைவில் நிறைவு செய்ய அறிவுறுத்தல். விருதுநகர் வெம்பக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடைபெறும் 2ம் கட்ட அகழாய்வு பணிகள். 9 நாள் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன புகைப்பிடிப்பான் உள்ளிட்ட 200 பழங்கால பொருட்கள் கண்டெடுப்பு. குட்கா ஊழல் புகாரில் முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் மீது வழக்கு தொடர அனுமதி. ராஜேந்திரன் ஜார்ஜ் மீது வழக்கு தொடர சிபிஐக்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. சூதாட்டத்தில் 90 லட்சம் ரூபாய் வரை இழந்ததால் கடன் நெருக்கடியில் கோவை இளைஞர் தற்கொலை. கிரிக்கெட் சூதாட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தகவல். திருச்சியில் இருந்து ராமநாதபுரத்துக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு. காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் நீரூற்று போன்று திடீரென பொங்கிய தண்ணீர். திமுகவின் சொத்துப்பட்டியலை தனிப்பட்ட நபராக அண்ணாமலை வெளியிட்டாரா என அதிமுகவின் கே பி முனுசாமி கேள்வி. பாஜக சார்பில் வெளியிடப்பட்டதெனில் இதர மாநிலங்களிலும் வெளியிடப்படுமா என்றும் வினா. திருவள்ளூரில் ஒரே நேரத்தில் அம்பேத்கர் படம் சாமி ஊர்வலங்கள் சென்றபோது மோதல். இருதரப்பு மோதலில் ஒருவரின் மண்டை உடைப்பு. காவல்துறையினர் குவிப்பு. கிரிப்டோ கரன்சியில் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார். சென்னையில் உள்ள தனியார் நிறுவன உரிமையாளர் வீட்டில் பாதிக்கப்பட்டோர் முற்றுகை. காஞ்சிபுரத்தில் சட்டவிரோத லாட்டரி விற்பனையால் பணத்தை இழக்கும் தொழிலாளர்கள். லாட்டரி விற்பனை செய்து வந்த 10 பேர் அதிரடியாக கைது. சூளகிரியில் கைவிடப்பட்ட 5 ஒட்டகங்கள் ஊத்துக்கோட்டைக்கு கொண்டுவரப்பட்டன. காயங்களுக்கு சிகிச்சை அளித்து 4 மாதங்களுக்கு பின் ராஜஸ்தானுக்கு அனுப்பி வைக்க முடிவு.
மத்திய ஆயுதப்படை காவலர் தேர்வு தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும். இளைஞர்களின் விருப்பம் நிறைவேறும் என பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வரவேற்பு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை. 49.70 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகினார் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் பேரவையில் இருந்தும் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான 3 கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. 43 பெயர்களை கொண்ட பட்டியலில் அண்மையில் கட்சியில் இணைந்த லட்சுமணன் சவடிக்கு வாய்ப்பு. சமையல் எண்ணெய் இறக்குமதி 8 விழுக்காடு அதிகரிப்பு. மார்ச் மாதத்தில் 11.35 லட்சம் டன் சமையல் எண்ணெய் இறக்குமதி. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைகளுக்கும் இடையே மோதல். சூடானில் உள்ள இந்தியர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். ஜப்பானில் பிரதமர் மீது புகைகுண்டு வீசப்பட்டதால் அதிர்ச்சி. புகைகுண்டு வீசிய நபரை கைது செய்த காவல்துறை. சீனாவில் தண்ணீர் திருவிழா கோலாகல தொடக்கம். நாட்டுப்புற பாடல்கள், படகு போட்டி, லேசர் கண்காட்சி என களை கட்டும் விழா. சீனாவில் கண்கவர் பட்டம் விடும் திருவிழா. 40th ஆண்டாக நடைபெறும் விழாவில் 60 நாடுகளைச் சேர்ந்த ஆர்வலர்கள் பங்கேற்பு. IPL தொடரில் நேற்றைய போட்டி ஒன்றில் பஞ்சாப் அணி வெற்றி. லக்னோ அணியை 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.